வாரவி, எப்படி இருக்கிற? இளங்கோ, இங்க என்ன பண்ற? ஒண்ணு இல்ல ரவி, கடைசியா உன்ன ஒரு தபா பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன இளங்கோ, பேச்செல்லாம் ஒரு தினசா இருக்குதே. தாஸ் கண்டி தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவான்னு தெரியல. போடா மயிறு. தாஸ்னா பயந்துருவோமா? அன்னைக்கே என்ன போடாம விட்டீங்க பாரு, அதான் நீங்க பண்ண பெரிய தப்பு. இவெல்லாம் எங்க ஏத்து வர போறான்னு நினைச்சிட்டீங்கல்ல? வேணாம் இளங்கோ, நல்லதுக்கு இல்ல. அது எப்படி ரவி, நீங்க அடிச்சுட்டே இருப்பீங்க, நாங்க வாங்கிட்டே இருக்கணுமா? உனக்கு சொன்னா புரியாது இல்ல பொண்ணா? போடணும்னு எனக்கு ஆசையா என்ன? வேற வழி இல்ல ரவி. டே, என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமாடா, ஆஃபீஸ் போட்டு ரெண்டு வாரம் ஆகுதுடா. ஆ, ஃப்ரீயாக இருந்தவா? ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். யார் வேணும் உங்களுக்கு? சார் இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க. அப்படியா? ஆ, ஐயா இன்னும் வரல, உள்ளே வெயிட் பண்ணுங்க, வந்துடுவார். ஆ, ஓகே, சரி போங்க. ஆ, சொல்கிறா. ஐயா கூப்பிடுவார், வெயிட் பண்ணுங்க. ஏண்டா சாமி படத்துக்கு விளக்கு கூட ஏற்றி வைக்க மாட்டீங்களா? இல்லையா, ஏற்றி தான் வச்சுருந்தேன், அணைஞ்சிருச்சு. காற்றுல அணைஞ்சா இன்னொருத்தர் ஏற்றின சாமி கோச்சுக்குமா? இங்கேருந்து தீப்பெட்டி எங்கடா? ஐயா தீப்பெட்டி, ஆ இதாங்க. எது, நீ தம்மடிக்க வச்சிருந்த தீப்பெட்டியில் நான் விளக்கத்தணுமா? இங்கேருந்து தீப்பெட்டி எங்க? இங்கே இருந்தது தீப்பெட்டி. என்னடா இது, தீப்பிடியா? வெறும் தீப்பிடி கொடுத்துருக்க, வெறுப்பு ஏத்துறியா? போடா போய் வேற எடுத்துடா. போனதெல்லாம் வேலைக்கு வச்சிருக்கேன் பாரு. ஐயா விடு. அப்பனே முருகா, ரியல் எஸ்டேட்டில் சம்பாரித்த பணத்தெல்லாம் உங்களை நம்பி தான் இதில் போட போகிறேன், கை விட்டுறாதீங்க ஐயா.
அண்ணே வணக்கண்ணே. நாராயணா, நம்ம எம்எல்ஏவை பார்க்க போறேன். ஆ சொல்லுங்கண்ணே. எல்லாம் இந்த இட விஷயமா தான். சரிண்ணே. நான் கிளம்பும்போது கால் பண்றேன், நீயே வந்துரு. ஆ நீங்க கிளம்பும்போது சொல்லுங்கண்ணே, நாங்க வந்துடுறேன் நேரா. லேட் பண்ணிடாதண்ணா. ஆ சரிண்ணே. ஐயா. என்னடா நீங்கள் வர சொன்னதாக சொல்லி ஒருத்தர் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் வர சொன்னா? ம், கூப்பிடு பாப்போம். ஐயா உங்களை கூப்பிட்றாரு. ஆ வணக்கம் சார். யார் தம்பி நீங்கள்? சார் நேற்று ஈவினிங் கால் பண்ணியிருந்தேன், இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் வர சொல்லியிருந்தீங்க. மறந்தே போச்சு, வா உட்காருப்பா. ஆ தேங்க்யூ சார். என்ன பேர் சொன்னீங்க தம்பி? சிவா சார். ஓ என்ன சாப்பிட்றீங்க, டீ காஃபி? இல்லை சார், இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். சும்மா சாப்பிடுங்க தம்பி. டேய் ரெண்டு காஃபி எடுத்துருவோடா. தம்பி யார்கிட்ட அசிஸ்டன்ட் ஆகிட்ற வேலை பார்த்தீங்க? சார் முருகதாஸ் சார்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். யார்? யார் முருகதாஸ்டையா? இல்லை சார், அவர் இல்லை. அப்புறம் இது வேற ஒருத்தர் சார். ஓ இது அவரோட டெபியூ மூவி சார். டெபியூ மூவினா? ஃபஸ்ட்டு படம் சார். படம் பேர் என்ன? கருட புராணம். கருட புராணமா? அப்படி ஒரு படம் வந்துச்சு? இல்லை சார், படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இது வேறையா? சரி, இந்த ஷார்ட் ஃபிலிமு அது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை பண்ணியிருக்கேன் சார், 3 பண்ணியிருக்கேன் சார். ஒரு லவ் ஸ்டோரி, 2 க்ரைம் த்ரில்லர். இல்லை பரவாயில்ல தம்பி, வச்சுக்கோங்க. அதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? ஓகே சார். சரி நம்ம கதைக்கு வருவோம். நீங்கள் நம்ம கதையை சொல்லுங்கள் சார். ஒரு ட்ரெயின் தண்டவாளத்தில் சம்பத்துங்கிறவன் உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கான் சார். ஒரு நிமிஷம் இருப்பா. ஆ இப்போ சொல்லுங்க தம்பி, இப்போ தான் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு சார். ஓப்பன் பண்ணோம்னா ஒரு ட்ரெயின் தண்டவாளத்தில் சம்பத்து உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கான் சார். பின்னாடி குருன்றவன் அவனை கொலவரியோட துரத்திட்டு இருக்கான் சார். குரு சம்பத்தை அடிச்சு போட்டு பக்கத்தில் இருக்க கல்லை தூக்கி தலை மேலே போடுறான் சார். சம்பத் தலை நசுக்கி இந்த இடத்துல செத்துடுறான் சார். தலை நசுங்கியா? ஆமா சார். ஆமா, அவனை எதுக்கு இவன் கொலை பண்றான் அதை சொல்லுப்பா. குரு, ஆட்டோ குரு. இவனுக்கு இருக்கிற ஒரே வீக்னஸ் பொண்ணுங்க தான். பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப மோசமானவன். வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டான். தனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பொண்ணை அடையிறதுக்காக எந்த லெவலுக்கு வேணால் போவான். ஏன் கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். அப்படி ஒரு பொண்ணு பிரச்சனையில் தான் குருவுக்கும் சம்பத்துக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. அதோட உச்சக்கட்டம்தான் சம்பத் தலையில் குரு கள்ள தூக்கி போட்டு கொன்னது. இந்த கதை வேணாம்ப்பா, வேற கதை இருந்தால் சொல்லு சார். இதில் ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் இருக்குது சார். ஃபுல் கதையை கேட்டுட்டு சொல்லுங்கள் சார். சோசியல் மெசேஜா? மெசேஜ் யாருக்கு சொல்கிற? மக்களுக்கு தான் சார். நல்ல மெசேஜ் சொன்னால் மட்டும் கேட்டு திருந்த போகிறாங்க. இங்கே யார் சொல்லி யாரும் திருந்த மாட்டாங்க. அவங்களாம் திருந்தினா தான் உண்டு. இங்கே இருக்கவங்களாம் தப்புன்னு தெரியாமல தப்பு பண்ணுறாங்க. எல்லாருக்கும் தெரியும் எது சரி எது தப்புன்னு. ஆனால் அவன் செய்கிறது தான் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இவ்வளோ ஏன் இப்போ வர்றப்ப டிராஃபிக் சிக்னலில் 30 செகண்ட் எவனும் நிற்க மாட்டேங்கிறாங்க. சரி அவங்க தான் நிற்கலை,
நம்மளாவது நிப்போனாக்க பின்னாடி இருந்து பி பின்னு ஆறு அடிச்சு நம்மளையும் தள்ளுறாங்க. இவங்களுக்கெல்லாம் போய் நீ மெசேஜ் சொல்றேன்ற போப்பா, நீயும் மெசேஜும் இல்ல சார். அதுவும் இல்லாம இப்ப எல்லாம் நல்ல படத்துலாம் யாருப்பா தியேட்டர்ல போய் பாக்குறா? எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்லயும் போன்லயும் பாத்துறாங்க. படம் எடுத்த நம்ம நடுத்தரில் நிக்க வேண்டியிருக்கு. இப்ப எல்லாம் கமர்ஷியல் படம் தான்ப்பா பாக்குறாங்க சார். இது ஒரு நல்ல கமர்ஷியல் படம் தான் சார். இந்த படத்துல மொத்தம் அஞ்சு கதை சார். ஒரு கதை முடியறப்போ அதுல இருந்து அடுத்த கதை ஸ்டார்ட் ஆகும் சார். அஞ்சு கதையா? ஆமா சார். ஒரு கதை சொல்லிட்ட, அப்ப மீதி சொல்றேன் சார். தெரியாம பண்ணிட்டேன்னு இந்த ஒரு தடவை விட்டுருக்கண்ணா. இவனோட பேரு தாசு. ஆரம்ப காலத்துல கஞ்சா விக்கிறதா தான் தொழிலா பண்ணிட்டு இருந்தான். அதில் தாசால பெருசாக வருமானம் பார்க்க முடியல. அடுத்த கட்டத்துக்கு போக நினைச்ச தாசு செல கடத்த ஆரம்பிச்சான். அதில் கிடைச்ச அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தனக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டான். ரியல் எஸ்டேட்டு, கொக்கைன், கந்துவட்டி, அப்பப்ப அரசியல் கொலைங்கன்னு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டான். தாசுக்கு இருக்கிற பல எதிரிங்கள்ல இவனும் ஒருத்தன். வாரவி, எப்படி இருக்கிற? உனக்கொசரம் எவ்வளோ நேரம் காத்துன்னு இருக்கிறது? இல்லைங்கோ, இங்கே என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை ரவி, கடைசியாக ஒன்று ஒரு தபா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உனக்கு சொன்ன புரியாதுல்ல. தாசும் இளங்கோவும் ஏய் ஆரம்பத்தில் ஒன்னா தான் தொழில் பண்ணானுங்க. செல கடத்துறதுல ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. இளங்கோவை போலீஸில் மாட்டி விட்டுட்டு தாஸ் எஸ்கேப் ஆயிட்டான். ரொம்ப வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கான் இளங்கோ. அவனோட ஒரே நோக்கம் தாச பழி வாங்குறது தான். டேய், என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? முத்து, பிரியா, இது ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு சின்ன பிரச்சனையால ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. பிரியா, பிரியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு பிரியா. பிரியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு பிரியா. என்ன சொல்ல போற? இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு? எதனால இவங்க பிரிஞ்சாங்க? திரும்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த கதை. ராஜா, ஏழையா பிறந்த எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான் இவனுக்கும் பணக்காரனாக வாழணுங்கிறது. அதுக்காக என்ன வேணால் செய்யலாங்கிறது தான் இவனுடைய எண்ணம். தான் கூட பழகிற பொண்ணுங்களை லவ் பண்ணுறன்னு சொல்லி ஏமாற்றி அவங்களுக்கே தெரியாமல் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத வீடியோ எடுத்து அதை காட்டி அந்த பொண்ணுங்கிட்ட இருந்து காசு பிடுங்குவான். சொல்லுங்கப்பா அண்ணா, ஆட்டோ திருப்புங்களே, உன் வீட்டுக்கு இன்னொரு நாள் போகலாம். நம்ம ஏரியா பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டேன்டா. திடீர்னு அவங்க அப்பா கால் பண்ணி பிளானை சொதப்பிட்டான்டா. அட போடா, விடுறா, இன்னொரு சான்ஸ் கிடைக்காமலே போகுது. செல்வா, பொண்ணுங்க பற்றின டீட்டெயில்ஸை ராஜாக்கு இவன் தான் கொடுப்பான். இவன் சுக்கி, முழு பேரு சுகுமாரன். அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அவனும் குடிகாரன். எல்லா பசங்க மாதிரி படிக்கணும் விளையாடணுங்கிறது தான் இவன் ஆசை. ஆனால் அது அவனால் முடியல. மற்ற கதையில் உள்ளவங்களுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? இவனால் மற்றவங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுங்கிறது தான் இவனோட கதை. இந்த எல்லா கதையிலையும் கடைசியாக உயிரோடு இருக்க போகிறது இவன் மட்டும்தான். இப்படி இந்த அஞ்சு கதையில் இருக்கிறவங்களுக்குள்ள எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்க போகிறாங்க, அதனால் என்ன நடக்க போகுதுங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஐயோ, என்னப்பா தலை நசுங்கி செத்து போகிறன்ற, கொலைன்ற, கற்பழிப்புன்ற, எனக்கே ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கப்பா. இந்த கதை வேணாப்பா. இதில் ஒரு நல்ல லவ் ஸ்டோரி இருக்குது சார். என்ன லவ் ஸ்டோரி இருக்கா?
ஆமாம் சார். எங்க சொல்லு பாப்போம். ஒரு பார்க்கில் ஹீரோயின் சோகமாக தனியாக உட்காந்துருக்காங்க சார். இனி நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது. பிரியா நான் சொல்றது நான் பேசி முடிச்சிடறேன். இனிமே நீ எனக்கு உண்மையா இருந்தாலும் என்ன ஏமாத்துறேன் தான் தோணும். ஒவ்வொரு நிமிஷமும் அதே ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கும். இனி கால் பண்ணவும் மீட் பண்ணவும் ட்ரை பண்ணாத. இதை சொல்றது தான் கூப்பிட்டேன். நான் கிளம்புறேன். பாய். என்னப்பா சொல்ற? ஹீரோ வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணவே இல்லையா? இல்லை சார். அப்போ அவங்க ரெண்டு பேரும் எங்கே கிளைமேக்ஸ் தான் ஒன்றா சேருவாங்களா? இல்லை சார், ஹீரோயின் பாதியிலே இறந்துடுறாங்க சார். என்னப்பா சொல்கிற? ஹீரோயின் செத்து போயிருமா? அப்படி அவங்களுக்குள்ள என்ன தான்ப்பா நடந்துச்சு? அது முதல்ல சொல்லுப்பா. அதை நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் தான் சார் சொல்கிறோம். ஒரு லவ் சாங்கோட நம்ம ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறோம் சார். கண்டெனதில் நீ வந்தாய், வினா காண விடையை தந்தாய், என்னுடன் பயணிக்க நீ வந்தாய், இது போதும். செந்தமிழ் பேசி செவியோரத்தில் செந்தனல் போல அருகே வந்தாய், செவ்விதழ் கண்டு நான் முப்பொழுதும் அடசாய்ந்தேன். மெதுவாக நீ என்னை வருடும் நொடி, மயில் தோகையாயும் விரலின் நுனி, கதை பேசு யாக்குதே காதல் சிந்தும் உன் கண்கள், என் தோளில் சாய்ந்தால் போதும் என் கண்மணி, இது போல வாழ்ந்திட வேண்டும், என் தோளில் சாய்ந்தால் போதும் என் கண்மணி, இது போல. ஆமா, கேட்க மறந்துட்டேன், மியூசிக் யார் பண்ற சார்? ஜோஸ் பிராங்க்லின். அவர் இதுக்கு மட்டும் படம் பண்ணிருக்காரா சார்? அஞ்சு படம் பண்ணிருக்கார் சார். ஓ அப்படியா, அப்ப நீங்க கண்டி பண்ணுங்க. பாய் மா. பிரியாவை பார்க்கறதுக்காகவே தினமும் குரு ஒரு டீ கடையில் வெயிட் பண்ணிட்டே இருப்பான். அவ வர குருவா? அவன் யாரு? ஃபர்ஸ்ட் சீன்ல கள்ள தூக்கி போட்டு கொண்டான சார், அவன் தான் சார். அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் சார்? அந்த ஏரியால தான் சார் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான். ஓ, ஆட்டோ டிரைவரா? ஆமா சார். அப்புறம் அண்ணா, இங்க எதனா மெக்கானிக் ஷெட் இருக்கா? ஸ்ட்ரைட்டா போய் அப்படியே ரைட் போங்க. ஓகே, தேங்க்ஸ். ஆ, அண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். டேய், அதை போட்டுட்டு இந்த வண்டி என்னன்னு பாடுறேன். ஐயா, காஃபி. ஏன் இதை கூப்பிட்டு தான் சொல்லணுமா? ஃபஸ்ட்டு படம் எங்களுக்கு குடிக்க தெரியாதா? ஏன் வாயில் ஊற்றிட்டு போவேன். வச்சுட்டு போடா. ஆளை மண்டையும் பார். நீ காஃபி சாப்பிடு தம்பி. இல்லை பரவாயில்ல, சும்மா குடிக்க தம்பி. ஆமாம், ஹீரோயின் ஏன் ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகணும் சார்? ஹீரோ தான் ஒரு மெக்கானிக்குங்கிறத மறைச்சி தான் சார் அந்த பொண்ணையை லவ் பண்ணியிருக்கான். ஓஹோ, அப்புறம் என்னாச்சு?
மா நில்லுமா இன்னன் பாக்க சொல்றே பிரியா டேய் ஒரு நிமிஷம் நில்லு பிரியா இந்த வண்டி இல்லனா இன்னொரு வண்டி மூஞ்ச பத்தியா இதுக்கு அப்ப உங்க மூஞ்சனா சர் பிஞ்சிரும் உனக்கு நாய வேலை செய் நாய நான் அது முத்தோட ஆளனே முத்தோட ஆளா பிரியா பிரியா நான் சொல்றத கொஞ்சம் கேளு பிரியா பிரியா நான் சொல்றத கொஞ்சம் கேளு பிரியா என்ன சொல்ல போற நீ மெக்கானிக் இல்லனா ஏ உன்கிட்ட சொல்லணும் தான் இருந்தேன் எப்போ எப்போ சொல்லணும் இருந்த எல்லாம் முடிஞ்ச அப்புறமா ஏ சைலண்டா நிக்கிற என்ன பேசுதுன்னு தெரியல இல்ல நீ என்ன லவ் பண்றன்னு நினைச்ச இப்படி பிளான் பண்ணி சீட் பண்ணனும் நினைக்கவே இல்ல ஏய் அப்பலாம் இல்லடி மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல வழி விடு பிரியா ப்ளீஸ் டி நான் சொல்றது கேளு கொஞ்சம் எல்லாரும் பார்க்கறாங்க வழி விடு பிரியா ஆட்டோ 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 பிரியா நான் என்ன பண்ணலடி பிரச்சனையா இருக்கா வெல்ல போயிருக்கா எல்லாம் தலையெழுத்து இதுங்கிட்டலாம் பேச்சு வாங்க வேண்டியது இருக்கு சரி அவன் வந்து என்ன பார்க்க சொல்லுங்க நீ பார்க்க சொல்லுவா ஐயே ஒருத்தி வரா எங்கன்னு கேட்குறா வந்தா பார்க்க சொல்லுன்னு சொல்றா ஆனா எங்கன்னு சொல்லல எப்பன்னு சொல்லல இவ்வளவு பரவாயில்ல ஒருத்தனை டீ வாங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அமிச்சேன் டீயும் காணும் ஆளையும் காணும் அவ சொல்றது கரெக்டு தான் அவ எங்க கடையில இருக்கான் இன்னைக்கு வர்த்தவன் இந்த ஸ்பானர் அலிய உன் போல்ட கைட்டு டேய் டேய் எங்கடா போனே பதில் சொல்றா பாரு டேய் அந்த பொண்ணு வந்திருந்தா உன்னை வந்து பார்க்க சொன்னா இல்லனா சொல்ற எப்ப வந்தா இப்பதான் வந்தா என் கிரீஸ்டப்பா கிரீஸ்டப்பாவா எங்கன்னு கேட்காம போறான் டேய் டேய் அந்த எங்க எங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போடா இது அந்த பொண்ணு ஹீரோ வேணாம் சொல்லிட்டு போச்சு அந்த சீன் தானே ஆமாம் சார் இதான் ஏற்கனவே சொல்லிட்டேப்பா அவங்களோட எப்படி சேர போகிறாங்க அதை சொல்லுப்பா ஆ அப்போ போன பொண்ணு திரும்பி வந்துடுது ஆமாம் சார் நான் விட்டுன்னு சொன்னால் விட்டுருவியா அப்போ டைம் பாஸ் தான் லவ் பண்ணல இல்லை நானே உன்னை தேடி வந்தேன் என்ன சீப்பாக நினச்சிட்டியா உனக்கு தெரியாது நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்குன்னு யாருமே கிடையாது எல்லாரையும் சின்ன வயசுலேயே இழந்துட்டேன் என்கிட்ட இறக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை உன்னை தவிர உன்னை இழந்துடக்கூடாதுன்னு தான் நான் எல்லாத்தையும் மறைச்சேன் என் தகுதிக்கு மீறி நான் ஆசைப்பட்டது என் தப்பு தான் மன்னிச்சிரு வரேன் Thank you.
இல்லை தெரியாம தான் கேட்குறேன். ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துருவாங்கன்னு சொல்கிறேன், அப்புறம் ஹீரோயின் செத்து போயிருன்னு சொல்கிறேன். ஆமாம், என்னப்பா ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது சார். இது அடுத்த சீனில் தான் சார் தெரியும். ஓ, அப்புறம் சொல்கிற. ஆமாம் சார். சரி சொல்லு பாப்பா. தம்பிக்கு எதாவது சாப்பிட கொடுத்தியா? ஏய் அண்ணா, தம்பிக்கு டீ சொல்லு. சார் அண்ணா, உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பொண்ணும் பையனும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லு. உன் ஃப்ரெண்டு உயிரை காப்பாற்றலாம் சொல்லி உன் உயிரை ஓட்டுறாத. உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். அப்போ என்ன பண்ணாலும் உன் ஃப்ரெண்டு இருக்க இடத்த சொல்ல மாட்டேன், அப்படி தானே? ஃப்ரெண்டை காப்பாற்றுறது முக்கியம்தான், அதோட முக்கியம் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறது. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல, இவளான்னு பாரு. ஏய், அவளுக்கு ஃபோனை போடுற. தோட லவுட் ஸ்பீக்கர் போடு. ஹலோ அண்ணா. பிரியா, எங்கே இருக்க? ஃப்ரெண்ட்ஸுங்களோட டீநகர் வந்திருக்கேன். ஏண்ணா, என்ன விஷயம்? சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். டேய் அண்ணா, எந்த ஏரியில் இருக்கீங்க? டீநகர்ண்ணா, அந்த பொண்ணு பக்கத்தில் தான் இருக்கோம். இப்போ எப்படி அவங்கள அங்கேயே இருக்க சொல்லுவா? இல்லை அண்ணா, வேணாண்ணா வேணாண்ணா, ஒன்றும் பண்ண வேணாம் சொல்லுவேண்ணா. நான் சொல்லிடுண்ணா சொல்லிடுண்ணா, பெங்களூரில் இருக்க அவங்க அண்ணன் வீட்டில் தங்கியிருக்காங்க. இதை முன்னாடியே சொல்லிருக்கலாம் தம்பி. நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆக்கி. டே சொல்லா, கிளம்பி வந்துங்கடா. சரிண்ணா. டே தம்பி, கிட்டே எங்கடா தக்காளி இருக்கு குடிப்பா? டீ குடிங்க. இல்லை வேணாண்ண. சும்மா குடிங்க தம்பி. டேய் அண்ணா, தம்பி வீட்டில் விட்டுரு, பத்திரமா விட்டுரு. சரிண்ண. தம்பி, அண்ணன் விட்டுருவாங்க சரியா? ஏய் தம்பி, விட்டுருக்கடா. சரி தம்பி. ஏய் அண்ணா, நீ என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு தெரியாது. அந்த பொண்ணு பையனும் இங்கே இருக்கணும். சரிண்ணா. இன்னைக்கு இருக்கணும். சரிண்ண. புரியுதா? போ, வண்டி எடு. ஏய் கிளாஸ் எதிர்ப்பா. ஆட்டோ வலசரவாக்கம் போகணும். ஆ, போகலாம், உட்காருங்க. எங்கள் அண்ணாவை 2 நாளாக காணும்டா. ஃபோன் வேறு ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட கேட்டாலும் தெரியலன்னு சொல்கிறாங்க. வீட்டிலலாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்கடா. ஹலோ. ஹலோ பிரியா. எவ்வளோ நன்மை ஃபோன் பண்ணுறது, எங்கடா இருக்க? போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிருந்தேன், அதான் லேட் ஆகிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனா? ஏன், என்னாச்சு? நான் நேரில் மீட் பண்ணி சொல்கிறேன். எங்கே இருக்க? நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன்.
நான் உன் வீட்டு தெருமுனையில் தான் நிற்கிறேன். சீக்கிரம் வா. சரி, ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவேன். என்னங்க, எப்போ என் ஆட்டோவில் ஏறாலும் பதட்டமாகவே இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அண்ணா கொஞ்சம் சீக்கிரமாக போங்களேன். தம்பி, டீ. ஹலோ அம்மா, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கம்மா. சாப்பிட்டியாப்பா? இப்போதான் சாப்பிட்டேம்மா. வேலை விஷயமா யாரையோ பார்க்க போறேன்னு சொன்னியே, என்னப்பா ஆச்சு? நாளைக்கு வர சொல்லியிருக்காங்கம்மா. இந்த வாட்டியாவது கிடைச்சிரும்ல? தெரிலம்மா, கிடைச்சிரும் தான் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைப்பா, அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது. முன்ன மாதிரி அவரால் வேலைக்கும் போக முடியல, வயசாயிடுச்சு இல்லைப்பா. அவரும் எவ்வளோ நாள் தான் குடும்பத்துக்காக கஷ்டப்படுவாரு. நீயும் சினிமாவை நம்பியே ரொம்ப வருஷமா சுத்திக்கிட்டு இருக்க, இது ஏன் நம்பிக்கிட்டு இல்லாம வேற வேலைக்கு போற மாதிரி பாருப்பா.